சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. பொதுவாக உயரமான அடுக்குமாடி கட்டிடங்களில் பெயிண்ட் அடிப்பது மிகவும் சவாலான காரியமாக இருக்கும். இந்நிலையில் அந்த கவலையை போக்கும் விதமாக புதிய பெயிண்ட் அடிக்கும் தானியங்கி இயந்திரத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியோடு மாணவர்கள் வடிவமைத்துள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகத்தில் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கணிதவியல் துறை சார்பில் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஃபேஷன் சென்டர் மூலமாக மாணவர்கள் வடிவமைத்த பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் அடுக்குமாடி கட்டிடங்களில் தானியங்கி இயந்திரத்தை பயன்படுத்தி பெயிண்ட் அடிக்கும் கருவியானது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து உள்ளது. தானியங்கி இயந்திரம் மூலம் மனிதர்களின் உதவியின்றி அடுக்குமாடி மற்றும் உயரமான கட்டிடங்களில் பெயிண்ட் அடிக்கும் வகையில் புரோகிராம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மனிதர்கள் 3 நாட்களில் செய்து முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாளில் இந்த தானியங்கி இயந்திரம் மூலம் செய்து முடிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் அடுக்குமாடி கட்டிடங்களில் உயிரை பணையம் வைத்து இனி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டு பெயிண்ட் அடிக்க வேண்டிய சூழல் இருக்காது என்று கருதப்படுகிறது. இப்போ வந்துட்டு ஃபுல்லி வந்துட்டு எல்லாமே இதுவே வந்து பார்த்துக்கோ, ஒரு ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸ், அதாவது மனிதனோட இதோட இல்லாமல் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவே வந்துட்டு சுற்றி இருக்கிற சுற்றுப்புற என்விரான்மெண்டலோட டீட்டெயில்ஸும் கேதர் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த டைமில் பெயிண்ட் பண்ணலாம், மழை வருது அந்த டைம் பெயிண்ட் பண்ணக்கூட, எல்லாமே அதுவே டேட்டாஸை கேதர் பண்ணி அதுவே ஒரு ஹியூமனாக வந்துட்டு ஆக்ட் ஆகி ஃபுல்லாக அதுவே வந்து பார்த்துக்கும், ப்ராசஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்கும் பில்டிங் பேட்டர்ன்ஸ் ஏற்ற மாதிரி. சென்சார்ஸ் இமேஜ் ப்ராசஸிங் வச்சு அது மூலயமா வந்துட்டு அதுவே வந்துட்டு கரெக்டாக விண்டோஸ் அது எல்லாமே அதுவே வந்து கேப்சர் பண்ணி கரெக்டாக வந்து செவரை மட்டும் பெயிண்ட் பண்ணுற மாதிரி, அதுவும் என்ன கலர் வேணும் நம்ம பேட்டர்ன் முன்னாடியே வந்துட்டு ஃபீட் பண்ணிடும், அதுக்கேற்ற மாதிரி அது நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துரும். விண்டோலாம் வந்து கரெக்டாக டெப்த்தை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு இமேஜ் ப்ராசஸிங்லாம் டெப்த் கேம் வச்சு கால்குலேட் பண்ணிடும். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு 3 மடங்கு இதோட கம்மியாகுது, நம்ம மேனுவலாக வரதை விட 3 மடங்கு இது கம்மியாகும் பெயிண்டிங் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. இப்போதைக்கு 70 அந்த ரேஞ்ச் வருது, இது நம்ம போனோன்னா 35 அந்த ரேஞ்சுக்கு வரும். நம்ம டைமிங் கன்சப்ஷன் அது மேன் பவர்லாம் கணக்கு பண்ணும்போது 3 மடங்கு இதுவாகும். ஏன்னா இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு 3 நாள் செய்ய வேண்டிய வேலையை மிஷினில் ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஸோ அதுலேயே வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் வந்துட்டு ஃபீட் பேபேக் வந்து கெயின் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் பெரிய பில்டிங் ஒரு 20-30 மாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த காஸ்ட்டே வந்துட்டு பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறதே வந்துட்டு மிஷினோட காஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பேபேக் வந்து சிங்கிள் இதுலேயே எடுத்துடலாம், சிங்கிள் பில்டிங்லேயே எடுத்துடலாம் மேக்ஸிமம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.